இந்த வீடியோவில் நம்ம ஒரு செவத்தில் வரைகிற 3D ஆர்டிஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். இவர் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வரைவார்னா, அந்த அதாவது ஒரு ரியாலிட்டிக்கான ஒரு கரடியை உள்ள ஒரு கூண்டுக்குள்ளே அடைச்சி போட்டால் எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு இவர் பர்ஃபெக்டாக வரைவார். அது மட்டும் இல்லாமல் இவர் வரைஞ்சதுக்கப்புறம் அது கூட நின்று போஸ் கொடுத்து ஃபோட்டோ எடுக்கிறது இவர் வழக்கமாக வச்சிருக்காரு. நம்மளாம் காசு கொடுத்து வீட்டில் வரையறதா இருந்தால் தான் பர்ஃபெக்டாக வரைவோம், ஆனால் இவர் அப்படி இல்லை. இவர் என்ன மாதிரினா, பொதுவான கட்டடத்து பில்டிங்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கட்டடத்து பில்டிங்கில் இவர் சாப்பிடாமல் கொள்ளாமல் குறைஞ்சது 3 hours ஆகுது இந்த டிராயிங்ஸை வரைவார். இவர் இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மறக்காமல் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இவருக்காக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு எனக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க, ஏன்னா அப்போ தான் நான் அடுத்தடுத்த போகிற வீடியோ உங்களை வந்து சேரும். ஓகே, பாய் மக்களே. 90s கிட்ஸ்க்கும் 2K கிட்ஸ்க்கும் உள்ள வித்தியாசங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காம கருத்து கமெண்ட்ல சொல்லுங்க. பாய் மக்களே. இந்த வீடியோவில் நான் இந்த உயிரினத்தை பிடிச்சி ஏதோ பண்ண போகிறாங்கன்னு தான் நான் நினச்சேன். கடைசியில் அந்த உயிரினத்துக்கு கழுத்தில் நிறைய கம்பி சுற்றி சாக போகிற நிலைமையில் இருந்திருக்கு. அதை பார்த்தா இவங்க கட் பண்ணி அந்த உயிரினத்தை ஃப்ரீயாக விட்டுருக்காங்க. அந்த உயிரினமும் உடனே போகாமல் இவங்க கிட்ட கொஞ்ச நேரம் கொஞ்சம் பேசிட்டு அதுக்கப்புறம் போயிருக்குது. இந்த வீடியோவில் நம்ம போஸ்ட்மார்ட்டம் எப்படி பண்ணுறாங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல இறந்தவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் எடுப்பாங்க. அது எடுக்க முடியலன்னா அவங்களோட தோலை கிழிச்சி அதை வந்து ஒரு கிளவுஸ் மாதிரி தோலை கழட்டி அந்த டாக்டர்ஸ் கையில் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் எடுப்பாங்க. அடுத்ததாக நம்ம மார்பகம் இருக்குல்ல, அதுலேருந்து ஒய் ஷேப்பில் நல்லா வயிற்று வரைக்கும் நல்லா நீட்டாக கிழிச்சிருவாங்க. கிழிச்சதுக்கப்புறம் உள்ளே இருக்க பேர் பார்ட்ஸை ஒன்று ஒன்றா கட் பண்ணி தனித்தனியாக எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது உள்ளே இருக்க குடல் எல்லாத்தையுமே சரி, மொத்தமாக உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து அதாவது ரிசர்ச் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. இல்லை இப்போ தான் இறந்தாங்க அப்படின்னா அந்த பாடியில் உள்ள பேர் பார்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பேஷண்டோட அட்டெண்டர் யாரோ அவங்கள்ட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறமா அதை டொனேட் பண்ணிடுவாங்க. இல்ல இறந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா அதை ரிசர்ச் பண்றதுக்கு திரும்பி கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்க பாய்சன் சாப்பிட்டுருக்காங்களா இல்ல யாராவது கொண்டிருக்காங்களான்னு பாக்குறதுக்காக அவங்க தலையை ஓபன் பண்ணி அவங்களோட மூளையை எடுத்து செக் பண்ணி பார்ப்பாங்க. இல்ல யாரும் கொல்லல அப்படின்னா அவங்கள திரும்ப அவங்க பேர் பார்ட்ஸ்லாம் உள்ள வச்சு தச்சு பேக் பண்ணி அதாவது போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க. இந்த விஷயம் உங்களுக்கு பார்த்தா தெரியுமா, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பாய் மக்களே. நம்ம சப்ஸ்கிரைபில் யாராவது நிறைய பீர் பாட்டில் வாங்கிட்டு போய் அதாவது தப்போஸ் தக்கையில் தவறி உடஞ்சிருந்ததுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு போக பாருங்க. அப்புறம் மறக்காமல் இதை பார்த்துட்டு கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். பாய் மக்களே. இந்த மாதிரி எடுத்துகிட்டு போனால் பியர் பாட்டில் உடையாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மறக்காமல் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். பாய் மக்களே. சைனாவில் உள்ள இந்த விவசாயியோட கண்டுபிடி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மறக்காமல் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். பாய் மக்களே. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பூட்டு எந்த மாதிரி ஒர்க் ஆகுதுன்னு இதில் பாருங்கள். இதை விட க்ரியேட்டிவிட்டியாக ஒருத்தர் ஒரு பூட்டை ரெடி பண்ணுறக்காரு, அவர் தான் இந்த வீடியோட சீஃப் கெஸ்ட்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இவர் என்ன ரெடி பண்ணியிருக்காரு, இந்த பூட்டுக்கு சாவி போடுற ஓப்பன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு எதுவுமே கிடையாது. இதை எப்படி ஓப்பன் பண்ணுவாங்க, மேக்னெட்டிக் கீ மாதிரி ஒன்று உருவாக்கியிருக்காரு, அதை இதை ஒட்டின உடனே அது ஓப்பன் ஆகிடுது. இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மறக்காம கருத்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாய் மக்களே. உண்மையிலே இந்த லேடி ரொம்ப ரொம்ப லக்கி பீப்பிள் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இவ்வளோ மைல்டாக தப்பிச்ச இந்த பொண்ணை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி. நீங்கள் என்ன உங்களோட மொபைலில் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. பாய் மக்களே.